Taste Daily. Taste the Daily. இப்ப என் பொண்ண திறந்து விட முடியுமா முடியாதா? நீ என்னதான் சவுண்ட் விட்டு கத்துனாலும் என் முடிவு மாறாது. லட்சுமி, ஆபீஸ் கிளம்புறேன். தருதல வெளியே வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் பெத்த பொண்ண என் கண்ணு முன்னாலேயே அடைச்சு வச்சு ரசிக்கிறியா? இப்ப சொல்றேன், அஞ்சலியை இன்னைக்கு ரூமை விட்டு வெளியில கொண்டு வருவேன். அதுக்கு என்ன பண்றது? புருஷா, நீ சாவி எங்க வச்சிருப்பன்னு எனக்கு தெரியும், நானே எடுக்கிறேன் பாரு. நீ என்ன என் பொண்ண வெளியில விடுறது? நானே திறந்து விடுறேன் பாரு. என்னம்மா? வா வா வா, தரே. அஞ்சலி நாம பெத்த பொண்ணுதான், ஆனா அவளை நீ சரியா வளர்க்கல. அதுக்கான தண்டனை தான் இப்ப நம்ம குடும்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப மீறி வெளியே போனான்னு வச்சுக்க, நம்ம பேரை கெடுத்துருவோம். முதல்ல அவளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. அவளை எப்ப வெளியே விடணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் சோத்த ஜன்னல் வழியாவே கொடு. என்ன? எதுக்கு திடீர்னு கோவிலுக்கு போலன்னு கூட்டிட்டு வந்தீங்க? அதெல்லாம் சொல்றேன், வா நீ முதல்ல சொல்லுங்க. அத்தை, வா சொல்றேன். அத்தை, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அத்தை, இன்னைக்கு கோவில் ஏதாவது விசேஷமா? கோயில்ல எந்த விசேஷமும் இல்ல, ஆனா நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்கணும்ல, அதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன். வீட்ல விசேஷமா? என்ன அத்தை சொல்றீங்க? கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிருந்தேன்ல, இந்த கோயில்ல ஒரு நல்ல ஜோசியர் இருக்காராம். வாக்கு அப்படி சுத்தமா இருக்குமா? அவர் சொன்னா கரெக்டா இருக்குமா? நாம மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அதான் அவனோட ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கேன், வா போலாம். அத்தை, இப்ப எதுக்கு கார்த்திகோட கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏய், என்ன இப்படி பேசுற? கார்த்திகோட நிலைமையை பார்த்தல்ல? காலையில எழுந்திருச்ச உடனே அம்மா காஃபி காஃபின்னு கேக்குறவ இப்ப எழுந்த உடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம வீட்ல யாருக்கும் இல்லாத கெட்ட பழக்கம் அவனுக்கு வந்துருச்சு. அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, அப்ப அஞ்சலியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அஞ்சலியோட வாழ்க்கையா? அத பத்தி நமக்கு என்ன கவலை? என்னத்த நீங்களும் கௌதம் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அஞ்சலி பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான், அதனால அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. அதுக்காக அவ வாழ்க்கையவே கெடுக்கணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அத்த, நீ சொல்றது எனக்கு புரியல. இலக்கியா, நீ என்ன சொல்ல வர? அந்த அஞ்சலிய மறுபடியும் கார்த்திகோட சேர்த்து வைக்கலாம்னு சொல்றியா? ஆமா அத்த, அதுதானே கரெக்டும். இங்க பாருங்க, நீங்க அஞ்சலிக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அத்த, ஆனா அந்த தண்டனை அவளை அழிக்கிறதா இருக்க கூடாது, அவளை திருத்துறதா இருக்கணும்.
கார்த்திக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா அஞ்சலியோட வாழ்க்கை நாசமா போயிடும். அத்த என்ன இலக்கியா பேசிட்டு இருக்க? பேசுறது நீதானா? அஞ்சலி பண்ணது சாதாரண குத்தமா? அதெல்லாம் மறந்துட்டு நீ இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் அத்த நான் என்ன சொல்ல வரேனா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அஞ்சலி நீ அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவளை அறுத்து விட்டதா அறுத்து விட்ட மாதிரிதான். அத்த பிளீஸ் அத்த, ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உறவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அஞ்சலியை நான் ஜெயிலுக்கு அனுப்பாததுக்கு காரணமே அவ திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் எப்படியாவது அஞ்சலியை திருத்தி நல்லவளா மாத்துறேன். அது வரைக்கும் என் புள்ள உசுரோட இருப்பானா அம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.